கள்ளக்குறிச்சி மாணவி மரண வழக்கில் கைதான பள்ளி தாளாளர், செயலாளர், முதல்வர் ஆகியோர் மதுரையில் தங்க நிபந்தனை வழங்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கள்ளக்குறிச்சி மாணவி மரண வழக்கில் கைதான பள்ளி தாளாளர், செயலாளர், முதல்வர் மதுரையில் தங்கியிருக்க வேண்டும் என்று ஹைகோர்ட் நிபந்தனை வழங்கியிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் ரமேஷ் இணைப்பில் இருக்கிறார். ரமேஷ், விவரங்கள். கள்ளக்குறிச்சி மாணவி மரணம் தொடர்பான வழக்கில் கைது செய்யப்பட்ட பள்ளி தாளாளர், செயலாளர், முதல்வர், ஆசிரியர்கள் உட்பட 5 பேருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி கடந்த வெள்ளிக்கிழமை நீதிபதி இளந்திரையன் வந்து உத்தரவிட்டிருந்தார். இந்த நிலையில தான் இன்றைக்கு வந்து அந்த நிபந்தனைகள் என்ன என்பது வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக அவர் பிறப்பித்த உத்தரவுல வந்து இந்த பாடம் கற்பிக்கும் ஆசிரியர்கள் வந்து மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் மீது அச்சுறுத்தலை எதிர்கொள்ள வேண்டிய துரதிருஷ்டமான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதாக அவர் வந்து தெரிவித்திருக்கிறார். மாணவியை நன்கு படிக்க வேண்டும் என்று கூறியதற்காக ஆசிரியர்கள் தற்போது சிறைவாசம் அனுபவிப்பது ஒரு துரதிருஷ்டவசமானது என்றும் வந்து அந்த தீர்ப்புல குறிப்பிட்டிருக்கிறார். அந்த ஜாமீன் வழங்கப்பட்ட தீர்ப்புல படிப்புல சிக்கல்களை சந்தித்ததால் மாணவி தற்கொலை செய்து கொண்டதற்கு நீதிமன்றம் வருத்தத்தை பதிவு செய்கிறது என்றும் எதிர்காலத்தில் இதுபோன்ற நிகழ்வுகள் நடக்கக்கூடாது என்றும் வந்து நீதிபதி தனது உத்தரவில் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் வந்து ஆசிரியர்கள் கிருத்திகா மற்றும் ஹரிப்ரியா ஆகியோர் வந்து 4 வாரங்களுக்கு சிரத்தில் தங்கியிருந்து செவ்வாய்ப்பேட்டை காவல் நிலையத்தில் தினமும் காலை மற்றும் மாலை நேரங்களில் ஆஜராகி கையெழுத்திட வேண்டும். அதன் பின் 4 வாரங்களுக்கு தினமும் காலை மற்றும் மாலை நேரங்களில் சிபிசிடி போலீசார் முன்பு ஆஜராகி கையெழுத்திட வேண்டும் என்றும் உத்தரவிட்டிருக்கிறார். விசாரணைக்கு தேவைப்படும் போது ஆஜராக வேண்டும் என்றும் நீதிபதி நிபந்தனை விதித்திருக்கிறார். அதே போல பள்ளியினுடைய தாளாளர் ரவிக்குமார், செயலாளர் சாந்தி மற்றும் முதல்வர் சிவசங்கரன் ஆகியோர் 4 வாரங்களுக்கு மதுரையில் தங்கியிருந்து தல்லாகுளம் காவல் நிலையத்தில் தினமும் காலை மற்றும் மாலை நேரங்களில் ஆஜராகி கையெழுத்திட வேண்டும் என்றும் அதன் பின் 4 வாரங்களுக்கு கழித்து சிபிசிடி போலீசார் முன்பு தினமும் காலை மற்றும் மாலை நேரங்களில் ஆஜராகி கையெழுத்திட வேண்டும் எனவும் உத்தரவிட்டிருக்கிறார். விசாரணைக்கு அழைக்கும் போது போலீசார் முன் ஆஜராக வேண்டும், சாட்சிகளை கலைக்கக்கூடாது என்று வழக்கமான நிபந்தனைகளும் விதிக்கப்பட்டிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.